ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரவீன் ஆடியோஸ் அண்ட் கார் டெக்கரேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரன்னிங் லைட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கலர் கலர் ஏரியர் மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு, டீசெண்டாக இல்லாமல். ஸோ அதை கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்கோசம் ரெண்டு நாளாக ஒர்க் பண்ணியிருக்கு. ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக செட் ஆகலை அதுக்கு. ஸோ ஆடியோ போர்டு வச்சு தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இப்போ எப்படின்னா, ஏசிசி மோட், அதாவது சாவியில் வந்து ஏசிசி மோட் நீங்கள் வந்து ரன், அதாவது சாவி ஆன் பண்ணிட்டீங்கனாவே ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே வெள்ளை கலரில் லைட் எரிய ஆரம்பிச்சு, ரன்னிங் லைட்டு. அதே நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் நைட் டைமில் வந்து சிட் லைட் போடுவாங்க, சிட் லைட் போடுறப்ப எரியாது அப்போது சாவி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அப்போ வந்து நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, டயோட் போட்டு சிட் லைட் போட்டாலுமே எரியிற மாதிரியும், ஏசிசி மோட் ஆனாலும், அதை வண்டி ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட் ஆனாவே ரன்னிங் லைட் எரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இதில் இன்னும் என்ன அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன்னா, இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும், இண்டிகேட்டர் மோடுக்கு மாதிரி இண்டிகேட்டர் மாதிரி எரியும். இது எல்லாமே ப்ரோக்ராம் பேசுகிறதா பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, இது ஒர்க்கிங் எப்படின்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் என்ன வேலை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாவி மோடு ஆன் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரியும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறப்ப இப்போ இண்டிகேட்டர் போடுறோம், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறோம்னா நம்ம தெரியும், ரைட் சைடு இண்டிகேட்டர். அந்த டைமில் வந்து இந்த சைடு கலர் லைட் வந்து சேஞ்ச் ஆகும். டபுள் சைடு இண்டிகேட்டர் போடணும், டபுள் சைடு ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் போர்டு இதான், ஆடினோ டபுள் ஆடினோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் மோடு பொண்ணு கீழே வந்து இது இந்த போர்டு வந்து இண்டிகேட்டர் போர்டு அடியில் இருக்கும். அது வந்து நானோ டைப் மோடு, இது வந்து யூஎன்ஓ. டபுள் டபுள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை, பவர் சப்ளை வந்து 5 வோல்ட் இது போகும், ரெகுலேட் பண்ணி தான் கொடுத்துருக்குறதுக்கு. இதில் வந்து என்னென்னா, இந்த ஒயர் தான், இந்த ஒயரில் வந்து பிடபிள்யூஎம் சிக்னல் போகும். அதாவது லைட் வந்து இண்டிகேட்டர் மோடு மாறுறதும் அப்புறம் ரன்னிங் லைட்டாக மாறுறதும் இந்த இதில் தான் இந்த ப்ரோக்ராம் போகும். இது வந்து ஒரு ப்ளூ கலர் வயலுங்கிறது வந்து லெஃப்ட் சைடு போகும், அப்புறம் சாம்பல் கலர் மாதிரி இருக்கிறது வந்து ரைட் சைடு போகிறது. இது ஒயரிங் பூரா நம்ம பண்ணது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் ஒர்க் நம்மளது தான், நீட்டாக இருக்கும். இதுதான் அந்த செக்ஷன், ஒயரிங் செக்ஷன் ஃபுல்லாக போகும். அங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டு, இது கெப்பாசிட்டர்னா இங்கே ஒரு ரிலே போட்டிருக்கும். இந்த ரிலே வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டாண்ட்பைலே நிற்கணும், அப்படியே ரிலே ஆன் ஆன வாக்கில் நிற்கணும். ஆனால் இண்டிகேட்டர்லேருந்து வர கரண்ட் வந்து பல்ஸ் டைப்பில் தான் வரும். ஸோ ஆஃபை ஆஃபை ஆன் ஆகிறதுனால இந்த அந்த ரிலே வந்து ஆஃபே ஆன் ஆகிடுச்சுன்னா சரியான டேட்டா வந்து அந்த லைட்டுக்கு வந்து சிக்னலுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டா, இந்த கெப்பாசிட்டர் போட்டு இந்த இடத்துல வந்து ரிலே வந்து ஸ்டாண்ட்பையே அப்படியே ஒரு டைம் உள்ள வோல்ட் போயிடுச்சுன்னா அந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற வோல்டேஜ் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ரிலே ஆன்லேயே தான் இருக்கும். இங்கேயும் ஒரு டயோட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் வோல்ட் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டயோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுமாதிரி லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயமே, உங்கள் காருக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணலாம். நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆகும்ன்ட்டு, பட்ஜெட் சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நான் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே நானே செட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன், சேஞ்ச் பண்ணால் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நைட் டைமில் வந்து இந்த கலர் இருந்தால் தான் நல்லா தெரியும். ஸோ நான் கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கலர் இந்த மாதிரி வேணால் வேறு கலரில் வேணுன்னாலும் நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் சைடில் நைட் டைம் உள்ள லைட் ஆன் பண்ணோம்னா சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லைட் ஸ்ட்ரிப்லே ஒரு ஐசி இருக்கும், அந்த ஐசி ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு ஐசி தான், அதுலேருந்து வர சிக்னல் தான் இந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு. டபுள் சைடும் கொடுத்துருக்கேன், இதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணல, இது ஆல்ரெடி ப்ரோக்ராமாக இருந்தது தான். ஃப்ரண்ட்டு இதுக்கு மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், இதுக்கும் பண்ணலாம்.
பண்ணால் கொஞ்சம் என்ன வேலை இழுக்கும் அவ்வளோதான். இது எப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி சைடு இண்டிகேட்டர் போடும்போது இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.